ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே அதுமா செம்ம போரிங்காக இருக்கேன்ட்டு பால் கொழுக்கட்ட கஞ்சி செய்யலான்ட்டு கடையில் போய் அரிசி மாவு வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப ஈஸியான வேலைங்க, அரிசி மாவை பிரித்து கொட்டிட்டு அதில் வந்து சுடுதண்ணியை பிடிச்சிங்க. சுடுதண்ணியை பிடிச்சிட்டு நல்லா கிளறிடணும். நல்லா கிளறிட்டு சர்க்கரையை வந்து இடித்து வச்சுங்க. அப்புறம் ஏலக்காவையும் அதோட சேர்த்து இடிச்சுக்கோங்க. சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும். சுடுதண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்தோடனே நம்மள்ட்ட வந்து முறுக்கச்சி இல்லை, அதனால் இந்த பேக்கெட்டை வந்து அந்த மூலையில் லேசாக கட் பண்ணிக்கும். மாவை நல்லா தண்ணியாக பிசைஞ்சிங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த பாக்கெட் உள்ளே வச்சாக்கா முறுக்கு புளிகிற மாதிரி அழகாக வந்துடும் உங்களுக்கு. இந்த பாக்கெட்டில் வச்சிங்க, இந்த பாருங்க புளியும் போது அழகாக வருது உங்களுக்கு முறுக்கு புளிகிற மாதிரி. அவ்வளோதான், சுடு தண்ணியில் வந்து அப்படியே புளிஞ்சு விடுங்க. ட்ராப் ட்ராப்பாக விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிடிக்காது. லேசாக அரிசி மாவு கலக்கி ஊற்றிங்க, அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். சர்க்கரையும் ஏலக்காவையும் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. லேசாக உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு, நல்லா வாசனையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மூணே பொருளில் அழகான ஒரு பலகாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.